வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. தினம் உடற்பயிற்சி செஞ்சாலும் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறதும் அவசியம்தானா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம் உடல் முழுவதும் செல்களால், சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் ஒரு நகரம், ஒரு சிட்டி மாதிரி. நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, கழிவு மண்டலங்கள், காவல்துறை, இப்படி அனைத்தும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் இருக்கிறது. இந்த செல்கள் வேலை செய்யவில்லை என்றால் அந்த உறுப்பின் செயல் திறமை குறைந்துவிடும். இதையே நோய் என்று சொல்லுகிறோம். தினசரி நாம் செய்யும் உடற்பயிற்சி செல்லுகளுக்குள் இயங்கும் அத்தனை பாகங்களும் சீராக வேலை செய்யவும், ஒவ்வொரு செல்லும் உடலின் மற்ற பாகங்களோடு இணைந்து சீராக செயல்படுகிற அளவிலே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற எளிய முறை உடற்பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே உடற்பயிற்சி மஸ்ட், கண்டிப்பாக தேவை. தினசரி உடற்பயிற்சி செய்தாலும் வாக்கிங், நடைப்பயணம் தேவைதானா? நல்ல படிக்கிற பையன்தான், ப்ளஸ் டூ ஸ்கூலுக்கு போகிறோம், ஆனாலும் ஒரு டியூஷனில் சேர்த்து விடுகிறோம். ஏன்? ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பாடங்களை புரிந்து கொண்டு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதுபோலவே இன்றைய வாழ்க்கை சூழலை பார்க்கும் பொழுது வாக்கிங் ரொம்ப உதவி செய்யும் என்பதில் சந்தேகம் தேவையில்லை. என்ன காரணங்கள்? முதல் விஷயம், ஓப்பன் ஏர், திறந்தவெளி காற்றில் நடப்பது தற்காலத்தில் வீட்டிற்குள் கிராஸ் வெண்டிலேஷன், சுத்தமான காற்று ஓட்டம் இருக்கிறதா? அதுவும் அலுவலகத்தில் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அங்கே காற்றோட்டம் குறைவாக இருக்கும். ஆகவே வாக்கிங் அவசியம் தேவை. ரெண்டாவது, ஒரு சிறந்த சர்வ ரோக நிவாரணி இந்த வாக்கிங், நடைப்பயணம் என்று பல ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. ஒரு 5 நிமிஷம் நடந்தாலேயே நம் உடலில் உற்பத்தியாகும் ஒரு ரசாயனம், உடலின் ஸ்டிஃப்னஸ், அதாவது மூட்டு இணைப்புகளுக்கு தேவையான ஒரு லூப்ரிகண்ட்டை உற்பத்தி செய்கிறது என மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. மூன்றாவது விஷயம், 10 நிமிஷம் நடந்தாலேயே இதய துடிப்பு 100 to 140 வரை உயர்வதால் இரத்த ஓட்டம் கூடி இரத்த குழாய்கள் விரிவடைந்து ஆக்சிஜன் எல்லா செல்களுக்கும் சென்றடைவதினால் நமக்கு முன்னேற்றம், பிபி, இதய பிரச்சனை தவிர்க்கப்படுகிறது. நாலாவது விஷயம், ஒரு 20 நிமிஷம் நடந்தால் ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்றால் உடலில் வெப்ப ஓட்டம் கூடுகிறது, ஆகவே வேர்வை வர ஆரம்பிக்கிறது. இந்த வேர்வை நம் உடலில் இருக்கக்கூடிய வெப்ப ஓட்டத்தை, உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான வழி. 5வது விஷயம், சுவாச ஓட்டம் ரொம்ப ஆழமாக நடைபெறுகிறது. 6வது விஷயம், எபினெஃப்ரின், குளுக்கோகன் அப்படின்ற ஒரு 2 ரசாயனம் நம் உடலில் அதிகரித்து உடலில் சதைகளை வலிமையடைய செய்கிறது. தசைகளின் அசைவு குறைய குறைய நாம் மரணத்தை நெருங்குகிறோம் என ஆராய்ச்சி சொல்லுகிறது. இந்த ரசாயனங்கள் சுவாச மண்டல பிரச்சனை, ஆஸ்துமா வராமல் தடுக்கவும், அலர்ஜி ஒவ்வாமை பிரச்சனை விடுபடவும் மருத்துவ விஞ்ஞானிகள் கொடுக்கிற மருந்து. இது இலவசமாக நம் உடலில் 20 நிமிடம் நடந்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. 7வது விஷயம், 45 நிமிஷம் வரை நடந்தால் மூளையில் எண்டார்ஃபின்ங்கிற ஒரு ரசாயனம் உற்பத்தியாகிறது. உடல் எடை குறைவதற்கு, இன்சுலின் லெவல் குறைவதற்கும் இது உதவி செய்கிறது. 8வது விஷயம், 60 நிமிடம் நடந்தால் தேவையில்லாத கொழுப்பு குறைகிறது, இதயம் சீராக இயங்குகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. ஏன்? மன அழுத்தம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ் குறைவதாக ஒன்று அல்ல பல ஆராய்ச்சிகள் இதை உறுதி செய்கிறது. உங்களுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் தினசரி வாக்கிங் தேவையா இல்லையா? உண்மையில் உங்கள் வாழ்க்கையை முறையை பொறுத்தே அதை முடிவு செய்ய வேண்டும். ஒரு 2 மாதம் 30 நிமிடம் நடந்து பாருங்கள், பல நன்மைகளை உணர்கிறீர்கள் என்றால் ஏன் தினசரி நடப்பதை தொடரக்கூடாது? ஒரு நன்மையும் இல்லாட்டி கூட வாழ்க்கை துணையை கூப்பிட்டுட்டு மனம் விட்டு பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் தினசரி நடந்து பாருங்கள். குடும்ப அமைதி சுவராக முன்னேறும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.